ஏன் துரத்தப்பட்டார் என்பதை உலகம் அறியும். வன்முறைக்கு மதம் மட்டுமே அளவுகோல் இல்லை. மதத்தின் அடிப்படையில் எந்த முடிவையும் எடுக்க இயலாது. எந்த மதத்தையும் பின்பற்றாத கடவுள் நம்பிக்கை அல்லாத ஆத்திகர்களை பற்றி இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்பதை இங்கே ஆத்திகர்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் இங்கே கேட்க விரும்புகிறேன். மியான்மரை பற்றி, இலங்கையை பற்றி நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? இலங்கையின் தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கான அடிப்படை சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பதையும் நாம் அறிவோம். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் 24 மாவட்டத்தில் 107 முகாமில் 59,714 பேர் இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி எல்லாம் நீங்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சட்ட திருத்தம் அண்டை நாடுகளில் இருக்கிற அனைத்து இந்துக்களுக்கும் வெளிப்படையாக அழைப்பு கொடுக்கிறது. அதே நேரத்தில் உள்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு நேரடியான அச்சுறுத்தலையும் அவமானத்தையும் கொடுக்கிறது என்பதை இந்த அவையிலே நாங்கள் பதிவு செய்கிறோம். நாட்டில் நிலவும் எத்தனையோ பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு மாறாக எண்ணற்ற புதிய பிரச்சனைகளை உருவாக்குகிற சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தினுடைய முகப்பில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில். நாம் அத்தனை பேரும், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தினசரி அந்த வாக்கியத்தை கடந்துதான் நாம் உள்ளே நுழைகிறோம். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்தியா என்பது மத ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி இருக்கும் யாராக இருந்தாலும், அவர்கள் யூதர்களாக இருந்தாலும், ஏமனை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பார்சிகளாக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், திபெத்தியர்களாக இருந்தாலும், வங்கதேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரும் இதனை தங்கள் இல்லமாக கருதலாம் என்று அந்த வாக்கியம் சொல்கிறது. இந்த சட்ட திருத்தம் நிறைவேறினால் அவர்கள் இந்தியாவை இல்லமாக ஒருபோதும் கருத மாட்டார்கள். அன்பினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாட்டை இன்றைக்கு மிக மோசமாக, இங்கே உள்துறை அமைச்சர் சொன்னார், அடுத்த 4.5 ஆண்டுகளுக்கு ஆளுகிற அதிகாரத்தை மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார். உண்மை, ஆளுகிற அதிகாரத்தை தான் மக்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களே தவிர, இந்தியாவை பிளக்கிற அதிகாரத்தை, வெறுப்பின்பால் இந்தியாவை மோசமான நிலைக்கு செலுத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அமைகிறேன்.